وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله، ارسله بالحق بشيرا ونذيرا، وداعيا الى الله باذنه، وسراجا منيرا، صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات وصيحه بعد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم: ازهد في الدنيا يحبك الله، وازهد بما في عيد الناس يحبك الناس. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. لله مولى الله بن عنهم ميلان قرنيهم نمك اللام بند سيرك معه நமது ஈரமும் மேலான கண்ணனி ஹாத்தமும் நபியும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அன்பரை சகாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோல் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் ஈருள்ளதையும் உடல் சுகத்தை நிச்சயமாக தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் சுமதிகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பு அல்லாஹ் எல்லோருக்கும் வானம் பூமியினுடைய ஆபத்துகள் இருக்கும், முசீபத்துகள் இருக்கும், கெட்ட முடிவுகள் இருக்கும், நம்மளையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பாக அவருடைய பதிப்புகளின் தீர்வுகள் அனைத்தில் இருந்தும் நம்மளையும் நம் சமூகத்தையும் பாதுகாப்பாக முடிவானாக. நபிகள் நாயகம் செல்லத்தாகும் அறிவு செல்லாம் உனக்கு அல்லாஹ்வுடைய நேசமும் பிரியமும் கிடைக்க வேண்டும் என்றால் அதேபோல் மனிதர்களின் பிரியம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு பக்கம் ரப்பு நம்மை நேசிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் மனிதர்கள் எல்லாரும் நேசிக்க எல்லாருடைய அன்பும் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. எல்லாருடைய அன்பையும் அவ்வளவு எளிதாக பெற முடியாது. குடும்பத்தில் கூட ஒருத்தருடைய அன்பு கிடைத்தால் இன்னொருத்தருடைய அன்பு கிடைப்பதில்லை. நமக்கு நாலு அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு அண்ணன் நேசிக்கிறான், இன்னொருவர் நேசிக்காமல் இருப்பார். தம்பி பிரியமா இருப்பார், அண்ணன் பிரியம் இல்லாமல் இருப்பார். அது அண்ணன் பிரியமா இருப்பார், தம்பி பிரியம் இல்லாமல் இருப்பார். நமக்கே கூட நமது பிள்ளைகள் எல்லோரும் மீது சமமான பிரியம் இல்லை. எனக்கு நாலு மக்கள் என்று சொன்னால் நாலு மக்கள் மீது சமமான பிரியம் இல்லை. வித்தியாசப்படுகிறது. இங்கே அண்ணாவுடைய மனிதர்களே உன்னை நேசிக்க வேண்டும், எல்லாருடைய அன்பையும் பெற வேண்டும். இதற்கு மேலாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும். நான் வழி சொல்கிறேன் என்கிறார் பெருமானார் செல்லாம் அலைவர்களும் சொல்லக்கூடிய வழி உயர்வானது. மிக சிந்திக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுக்காக சொல்வதில்லை, அது அப்படியே வாழ்க்கையில் அமைந்துவிடும். அப்படி அவங்க சொன்னான். சில பேர் ஒப்புக்கு சொல்வாங்க, சும்மா சொன்னா சும்மா சொல்றதே ரசூட்டை இல்லை. எல்லாருடைய அன்பு உனக்கு கிடைக்கணும், என்னுடைய மக்கள் என்ன நேசிக்கணும், என்னுடைய மனைவி நேசிக்கணும், குடும்பம் நேசிக்கணும், மொத்த சமுதாயமும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வழி ஒன்றுதான், பிமா பி ஐதின்னா, உன்னுடைய மனைவி இடத்திலிருந்து நீ எதிர்பார்க்காமல் வாழ உன் மனைவி நேசிப்பார். உன் பிள்ளைகளிடத்திலிருந்து நீ எதிர்பார்த்து வைக்க வேண்டாம், உன் பிள்ளைகள் நேசிப்பார்கள். உன் நண்பனிடத்திலிருந்து நீ எதிர்பார்க்காது, உன் நண்பன் நேசிப்பான். அண்ணனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டாம், அண்ணன் நேசிப்பான்.
தம்பி இடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டாம், தம்பியால் நேசிக்கப்படுவார். மொத்தத்தில் மனிதர்களிடத்தில் இருந்து நீ ஆசையை விட்டுவிடு, நிராசையாகிவிடு. அவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிற நப்பாசையை அழித்தால் எல்லாரும் நேசிப்பார். மக்களின் அன்பு எப்போ கிடைக்கும்? அவங்கள்ட்ட நமக்கு ஏதாச்சும் எதிர்பார்த்தோம்னா அன்பு கிடைக்காது. நல்ல நெருக்கி பழகுவாங்க. நம்ம அவங்கிட்ட ஏதாவது நம்ம விருப்பத்தை சொல்லிவிட்டால் அந்த நெருக்கம் குறைஞ்சது. நமக்கு ஏதாவது ஒரு விருப்பத்தை சொன்னால் நெருக்கம் குறைஞ்சது. இது உலகத்தில் சகஜம். அல்லாஹ்வுடைய ரசூல் அழகாக சொன்னார்கள், மனிதர்களிடத்தில் இருந்து நீ உன் ஆசைகளை இல்லாமல் ஆக்கிவிடு. மனிதர்கள் கையில் இருப்பதிலும் அவர்களின் கையில் இருப்பதிலும் உன் ஆசையை விட்டுவிடு, மக்களால் நீ நேசிக்கப்படுவார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வார். உலகத்திலே எத்தனை பெரிய நண்பர்களும் கூட இமாம் கஸ்ஸாலி சொல்வார், நண்பனை துன்ப காலத்தில் அறியப்படும் என்றார். நண்பனை துன்ப காலத்தில் அறியப்படும். உனக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருதுன்னா அப்போ உனக்கு கை கொடுக்கிறானே அவன் நண்பன். இன்றைக்கு நண்பர்கள் எல்லாம் நல்ல காலங்களில் மட்டுமே துணை நிற்கிறார்கள். இன்றைய நண்பர்கள் நல்ல காலத்தில் நம்ம கொஞ்சம் கலகலப்பா இருக்கிறோம், கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறோம், கொஞ்சம் விசேஷமா இருக்கிறோம், கொஞ்சம் பொருளாதார பலம் இருக்கிறது, நமக்கு பின்னாலே நண்பர்கள் நிற்கிறார்கள். நம்ம கொஞ்சம் சோர்வடைகிறோம், கொஞ்சம் வீக்காகிறோம், கொஞ்சம் விலகீனமாகிறோம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் நடிந்து ஒடிந்து போனால் நண்பர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். அவன் அல்ல நண்பன். நண்பனை துன்ப காலத்தில் தெரிய வேண்டும். நமக்கு கஷ்டம்னா ஓடி வருவானே அவன் ஒரு நண்பன். ரகசியத்தை சொல்றதுக்கு தகுதி நண்பன் மட்டும்தான். ஏன் நம்ம நம்ம ரகசியத்தை காப்பாற்றுகிறவன் அவன். என் ரகசியத்தை இன்னொருத்த போய் அவன் வெளியாக்குவான் என்றால் அவன் நண்பன் அல்ல. நம்ம ரகசியத்தை நண்பன் காப்பான், நண்பன் சொல்லலாம். நண்பனே ரகசியத்தை இன்னொருத்த சொல்லி நம்மை சௌமானப்படுத்துவான்னா அவன் நண்பன் அல்ல. அப்படியானால் இங்கே ஒரு அழகான செய்தியை சொல்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நண்பனா இருக்கட்டும், உன்னுடைய விருப்பத்தை அவன் வெளியில சொல்லிடாது. உனக்கு விருப்பம் இருக்குது சிரமமா இருக்குப்பா, பெருநாள்லாம் வருது, கொஞ்சம் செலவுக்கெல்லாம் தேவை இருக்குதுன்னு சொன்னா அந்த நட்பிலே ஒரு வகையான விளக்கினவே. மொத்த மனிதர்களிடத்திலும் நீ அன்புக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழணும். சொன்ன பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையை அப்படியே வருத்தப்படுத்துறான். இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, எப்பவும் நீ அடுத்தவங்களை பார்த்து வாழாத, அவங்கள மாதிரி வாழணும்னு நினைக்காத, அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், அவங்க ஸ்டைல நம்ம மாறணும், நீ நீதாக வாழ்ந்தாங்க சொல்லுங்க. முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள், நான் நானாக வாழணும், எனக்குன்னு ஒரு ஸ்டைல், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு திட்டம், எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்கு நான் ஒரு வாழ்க்கையா வைத்து சொல்லணும். என்னுடைய ஸ்டைல், என்னுடைய கொள்கை, என் திட்டம், என் முறை, நான் வகுத்துக் கொண்ட வாழ்க்கை அனைத்திற்கும் ஒரு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் போலாம், அந்த ஸ்டைலுக்கு முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்குன்னு ஒரு கொள்கை, அந்த கொள்கையை வகுத்தவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். நீ புதுசா ஒரு ஸ்டைல் எடுத்துக்கணும், அது ரசூலுடைய வழியா இருக்கணும். உலகத்தில் வேறு யாரையும் பார்த்து வாழாது, அவனை மாதிரி ஆகணும்னு நினைக்காது, இவரை மாதிரி ஆகணும்னு நினைக்காது. இப்படி ஒரு வாழ்க்கை இஸ்லாமியர்கள் அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும், உன்ன மாதிரி நாலு பேர் ஆகணுமா தீவாளி. மற்றவர்களை பார்க்க வேண்டாம், பிறரை பார்க்காது, பிறரிடத்தில் எதிர்பார்க்காது, பிறரை பார்க்காது. ஒவ்வொரு வீ துன்யா கையிலாம் தூரம், இந்த உலக வாழ்க்கையில் நீ மேன்மை பெறுவதற்கு உன்னை விட கீழே உள்ளவர்களை பார்த்ததாக இருந்தால் பார். நீ நல்லா இருக்கணும்னா உனக்கு கீழே உள்ளவங்களை பார். உனக்கு கீழே இருக்கணும், நீ பார்க்கிற ஆட்கள் உனக்கு கீழே உள்ளவங்களா இருக்கணும். நீ மேல்மட்டத்தில் ஒன்ன வச்சுக்கணும், மற்றவங்களை கீழே உள்ளவங்களை பார்க்கணும். பரவாயில்ல நான் நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா, பரவாயில்ல நான் நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா. உன்னை கீழே உள்ளவர்களை பார்த்தால் நீ என்றைக்கும் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாகவே இருப்பார்.
உன்னை விட மேலே உள்ளவனை நீ பார்த்தால் அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த நியமத்துக்கு கூட நன்றி கட்டவனாக போய்விடுவார். இப்ப நீ நல்லா இருக்கிற, ஓரளவுக்கு வசதியா இருக்கிற, ஆனா உன்னை விட இன்னும் பன்மடங்கு வசதி உள்ளவங்களை பார்த்துட்டா என்ன வாழ்க்கை? இதெல்லாம் வாழ்க்கையா? இதெல்லாம் வசதியா? இதெல்லாம் முடியுதா? நம்ம வீட்டுல இருக்கிறது வளர்ந்துன்னா அவங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது, அப்படி பாக்காது. என்ன அடுத்த விட பாரு, பாவம் ஓட்டு கையோட இருக்கிறான், மழை பெஞ்சா வீட வழியுது, எனக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் உன்னால பாதுகாப்பான வீட கொடுத்தான். உனக்கு கொடுத்த ஞாபகத்துக்கு நீ நன்றி செலுத்தணும்னா உன்னை விட கீழே உள்ளவங்களை பாரு, உன்னோட மேல உள்ளவங்களை பார்க்காதே. ரசூலுல்லாஹி பிறரை மாறி வாழணும்னு நினைக்காதே. அப்படி வாழணும் நினைக்கும் போது ஆசைகள் வளரும், அவங்க போய் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், ஏதாவது ஒருத்தன் போய் தேவையாகும். அதனாலதான் கடனை கூட ரசூல் சல்லாலயத்துல வேண்டாம்னாங்க. கடன் கேட்காது, ஏ தேவையாக வேண்டிய தன்மை. கடன் அன்பை பாதிக்கும் தான், அன்பை கட்படி. ஒரு தடவை கொடுத்துருவார், ரெண்டாவது தடவை போனேன்னா இல்ல இப்படம் தொடர் தோதுபடாது, அப்ப அந்த நட்புல குறைவு ஏற்படும். கடனை வேண்டாம் சொன்ன நோக்கம் என்ன? அன்பு குறைஞ்சிடும். அப்ப மத்தவங்களிடத்தில் தேவையாகிற வாழ்க்கை என்பது ஒரு நல்ல வாழ்க்கையும் அல்ல, ஒரு தரமான வாழ்க்கையும் அல்ல. என்றைக்கும் சொந்த காலில் நின்று வாழ்வதை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறார்கள் என்பதை இந்த வாசகம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய புரிய வேண்டுமா? இஸ்ரதுன்யா, உலகத்திலேயே பற்று குறைத்துக் கொள். உலகத்துல பற்ற குறைச்சுக்க, உலகம் ஆசை குறைஞ்சிச்சுன்னா அல்லா நேசிப்பான். மக்களிடத்தில் இருக்கிற பொருள் ஆசை குறைஞ்சா மக்கள் நேசிப்பாங்க. அல்லா ரெண்டு பேருடைய நேசத்துக்கு நம்மை சொந்தமாக்குவான். உலக ஆசை குறைந்தால் அல்லா நேசிப்பான். ஏன்னா உலக ஆசை கூடுதான் பாவத்தினுடைய தலையான பாவம் என்னன்னா ஒவ்வொருத்தியா உலகத்தின் மீது பிரியம் வந்தால் எல்லா பாவத்திற்கும் அதுதான் தலைமை பாவம். உலக பற்று வந்துட்டாலே எல்லா பாவம் செய்ய ஆரம்பிச்சு, உலகப்பட்டுதான் பாவங்களுக்கெல்லாம் தலைமை. உலக பற்று இல்லை அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சோம். உலக பற்று வந்துச்சு எல்லா பாவத்தினுடைய வாசலும் தடுக்கப்படும். அப்ப உலக பற்று கொஞ்சம் குறைங்க. உலகத்துல பற்று கூடாது, உலகம் வேணும், உலகத்தை உழைக்கணும், உலகத்துல சம்பாதிக்கணும், உலகத்துல எழுக்கணும், உலகத்துல அனுபவிக்கணும். உலகத்துல பற்று வரக்கூடாது, உலகத்திலேயே மோகம் கொண்டு அதுலயும் போய் மாஞ்சிடக்கூடாது. உலகத்தை எடுத்துக்க, தேவைக்கு எடுத்துக்க. அப்ப இந்த பாலிபடம் கவனிச்சுக்கணும், உலகத்திலே பற்று கூடாது. பற்று வந்தால் பாவத்தினுடைய வாசல்கள் திறந்துவிடும். ஏன்னா அதுல மோகம் வந்துட்டுன்னா அதை அடைவதற்குள்ள வழிகள் எல்லா இடத்திலையும் தேட ஆரம்பிச்சது. அப்போ எந்த மக்களுக்கையும் தேவையாகாதுங்க. உங்க அண்ணன் தம்பிகள் உங்ககிட்ட உங்ககிட்ட நட்போடு இருக்கணுமா, அவங்ககிட்ட போய் உங்க தேவைகளை போய் சொல்லாதீங்க. உங்க குடும்பத்துல நீங்க அன்புக்கு சொந்தமாகணுமா, அவங்களுக்கு நீங்க தேவையாக தன்மை இருக்கக்கூடாது. அதனாலதான் சாபாக்குடைய வாழ்க்கையில நான் படித்தேன், அதனால தேவை. பசியோடு பட்டினியோடு இருப்பார், சாப்பிடணும், தேவை இருக்கும். ஆனா உதடுகள் தாழ்ந்து போனா நாலு பேர் நம்ம தேவை உள்ளவங்க நினைச்சது கூடாதுன்னு சொல்லி உதடுகளில் எண்ணெய்களை தேடிக் கொள்வார். உதடுகள் எண்ணெயை தேய்ச்சி கொள்வாங்க. என்ன பசப்பசப்பு இருந்தா உதடு காயில்ல, உதடு காஞ்சி போனா இன்னைக்கு மத்திய ஒரு சாப்பிடல போல தெரியுது. நான் தேவை உடையவன் என்பதை என் நிலை கூட அவருக்கு உணர்த்தக்கூடாது. தலையில எண்ணெய் வச்சுக்கிடுவாங்க பார்த்தா சும்மா பணக்கார ஓட்டுக்குள்ள மாதிரி தெரியும். நல்லா சொல்றான், ஜாகிர் அபுனியா, அவங்கள பார்க்கக்கூடியவங்க, அவங்க நிலைமையை ஏற்கனவே தெரியாதவங்க, இவங்களெல்லாம் பெரிய பணக்கார ஓட்டு குடும்பத்துக்காரங்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. அப்படி வாழ்வார்கள். ஏன் அப்படி நடக்கிறாங்க? நம்ம தேவை உள்ளவங்க அவங்க விளங்கக்கூடாது. தங்களுடைய தேவையை கேட்கறது இல்லை, அதை தாண்டி தனக்கு தேவை இருக்கிறது என்று இன்னொருத்தர் தெரிய கூட கூடாது. அதனாலதான் மறைக்க வேண்டிய ஒன்றில் நம்முடைய கஷ்டத்தை மறைக்க, நமக்கு வந்த முசீபத்தை மறைக்கிறது சொன்னது எல்லாம் நமக்கு தோல்வி சொல்வாங்க. கஷ்டப்படுறேன், கேட்டா சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்க்கை ரொம்ப
காட்டவே கூடாது. நம்ம கஷ்டம் நம்மோட, நம்ம வாப்பா மார்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நம்ம வாப்பா மார்கள், நம்ம பழைய காலத்து நம்முடைய குடும்பம், பழைய நம்ம வாப்பா பெத்தாப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கஷ்டம் நம்மோடப்பா. அப்படின்னா என்ன, நம்ம கஷ்டம் நம்மோட, நம்ம கஷ்டத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. எங்கேயாவது சாப்பாடு சொன்னா அந்த சாப்பாட்டுல கொண்டு போய் 300 ரூபாயை கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு அது 3 மாசமா அது சாப்பிடலாம். நம்ம கஷ்டம் நம்மோட, அவங்க முன்னால நம்ம கஷ்டம் உள்ளவங்கன்னு காட்டக்கூடாது. வெளி உலகத்தில் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக் கொண்டார்கள், உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டார்கள். இந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு நாம தான் சொந்தக்காரர்கள் ஆக வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸ் மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வீட்டுகளில் இதற்கு நமக்கு ஒரு பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபிகள்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க, குழந்தைகள் ஜாஸ்தி, அதுவும் பெண் குழந்தைகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்னு மசூத் ரழியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப குழந்தைகள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாது, ஆனா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சிரமப்படுறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பயணம் நடத்துறாங்க, பெண்கள்கிட்ட பேசினாங்க. பெண்கள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, சதக்கா கொடுங்க, நீங்க என்ன செய்யுங்க, சதக்கா கொடுங்க, நிறைய தர்மம் செய்யுங்க அப்படின்னு பெண்கள்கிட்ட பேசுறாங்க. பேசி முடிச்ச உடனே அந்த பெண்கள் ரசூலுல்லாஹ் பேச்சை கேட்டுட்டு வந்த அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி அதுல இருந்தாங்க. ஜைனபு ரழியல்லாஹு தஆலா அந்த அம்மா இப்னு மசூத் ரழியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, தன்னுடைய கணவரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுக்க சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சு. பெருமானார் போய் நீங்க ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வாங்கினே, ஒரு பெண் தன் கணவனுக்கு தர்மம் செய்யலாமா, ஒரு பெண் தன் கணவனுக்கு தர்மம் செய்யலாமா? இப்ப நல்ல கவனிங்க, அந்த அம்மா வசதியோடு இருக்கிறார். அந்த அம்மாவுடைய கணவர் இப்னு மசூத், அவர் கஷ்டப்படுறார். அந்த காலமெல்லாம் அவர் கொடுத்தாலும் கல்யாணம் செய்ய முடியும். அந்த அம்மா எவ்வளவு கேட்கிறாங்களோ எதை இவர் கொடுக்கணும். எனக்கு 50,000 ரூபாய் வேணும், 50,000 ரூபாய் கொடுத்தா தான் கல்யாணம் செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கு ஆண் குமரதும் தேங்கி நிற்கிறாங்க வெளிநாடுகள்ல, அரபு நாடுகள்ல. அவங்க கேட்ட பணத்தை கொடுத்தா தான் அந்த பெண் நமக்கு கிடைப்பாங்க. ஒரு சூழ்நிலை மாறி கிடக்கு, அல்லாஹ் சரி செய்வானா? ஒரு பெண் தன் கணவனுக்கு தர்மம் செய்யலாமா கேட்டுட்டு வாங்க. இப்னு மசூத் நான் சொன்னேன், சாபாக்கிட்ட இருந்த உயர்ந்த தன்மை, தன் கஷ்டத்தை வெளியில காட்டுறது இல்ல. அவங்க சொன்னாங்க, பெருமானாத்த போய் ஒரு மனைவி தன் கணவனுக்கு தர்மம் செய்யலாமான்னு நாம் போய் கேட்க எனக்கு வெக்கமா இருக்குது. வெளியில வந்துருமோ அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த கேள்வியை கேட்க வெக்கமா இருக்கு. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க வேணா போய் கேட்க வந்துருங்களே, மனைவிட்ட நீங்களே போய் கேளுங்களே. தர்மம் கொடுக்க சொன்னது சொல்லுதான், இப்ப எனக்காக இல்ல ஒரு சட்டம் கேட்கணும்னு சொல்றீங்க. ஒரு பெண் தன் கணவனுக்கு தர்மம் கொடுக்கலாமா? இது ஒரு சட்டம். பெண்ணே ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு தர்மம் கொடுக்கலாமா? தர்மத்தை இருக்கோடு கொடுக்கலாம், அத்தோடு கொடுக்கலாம், சொந்த புருஷனுக்கே கொடுக்கலாமாங்கிற ஒரு சட்டம், நீங்களே கேட்டுங்களே அப்படின்னாங்க. அந்த அம்மா உடனே புர்கா போட்டுட்டு பெருமானாருடைய வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுக்கு ஹதீஸ் புகார் செய்து பெருமானார் சல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வாசல்ல இருந்து இந்த விஷயத்த உள்ள அனுப்பி வைக்கிறது, பெருமானாட்ட கொண்டு சேர்க்கணும் இந்த செய்திய. அந்த நேரத்துல இன்னொரு அன்சாரி பெண்ணு அங்க நிக்கிறாங்க, அன்சாரி குடும்பத்து பெண் ஒரு நிக்கிறாங்க. இந்த அம்மா அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, நீ என்னமா வந்திருக்க? அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல ஒரு பெண்ணு தன்னுடைய புருஷனுக்கு தர்மம் செய்யலாமான்னு கேட்க வந்திருக்கேன். யார்? அந்த அம்மா. இந்த அம்மா சொன்னாங்க, இப்னு மசூத் மனைவி, நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். ரெண்டு பேரும் தெய்வாதி ஒன்னாக்குறாங்க.
அந்த அம்மாவும் அந்த கேட்க வந்திருக்கு, இவங்களும் அந்த கேட்க வந்திருக்கிறாங்க. நம்முடைய தாய்மார்கள் கவனிக்கணும். அப்ப பெண்களுக்கு வந்து ஒரு அவாதம் விழிப்புணர்வு இருந்துச்சு. ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா அதனுடைய ஆழத்திலிருந்து அறியணும். அந்த நினைத்தாங்க ரசூலுல்லாஹ் போகணுமே இல்ல, அதற்கு பிலால் வந்தாங்க. யா பிலால், பிலாலேன்னு கூப்பிட்டாங்க. வந்தாங்க, பெருமானார்ட்ட போய் ஒரு மசாலா கேட்கணும். என்ன மசாலாமா? இந்த மாதிரி பெருமானார்ட்ட கேளுங்க, ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனுக்கு சதக்கா கொடுக்கலாமான்னு கேளுங்க. ஆனா தயவு செய்து ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க வந்திருக்கிறோம்னு காட்டிக்கிற வேண்டாம். ஏன் எங்க கணவன் இவ்வளவு மசூது அப்படி போய் கேட்கறதுக்கு வெட்கப்பட்டாங்க. நான் கேட்டாலும் பெருமானால் இவ்வளவு மசூதுக்கு இவங்க கொடுக்க போறாங்களோ நினைச்சிட கூடாது பாத்தீங்களா. அந்த ரகசியத்தை மறைக்கணும். நான் சொல்ல வேண்டாம் பொதுவா சட்டங்க. அது இங்க மனுஷன் நல்ல பாருங்க, ஒருத்தங்களுடைய கண்ணியை காப்பாற்றப்படுது கடைசி வரைக்கும். அதனால தான் கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம கொண்டு பணம் கொடுக்கறவங்க கூட ரகசியமா கொண்டு கொடுத்துடணும். மைக்கேல் அலோன்சோ சொல்லி ஆக்ரா தெருவை சார்ந்த, ஜப்பான தெருவை சார்ந்த நானா மூணாவுடைய குடும்பத்தில் அந்த அம்மாவை குமருக்காக நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன். எவ்வளவோ கேவலம். ரகசியமா இருட்டில் போய் கொடுத்துட்டோம். நீங்க கொடுக்கறதும் தெரியக்கூடாது, அவங்க வாங்குறதும் தெரியக்கூடாது. யாருக்கு? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. வாங்குறவர்களையும் காப்பாற்றப்படாது, கொடுக்கிறவங்களுடைய சுவாசம் உடனே பெருமானார் கேட்டாங்க, மண்ணுகுமா அந்த ரெண்டு பேரும் யாரு? அந்த ரெண்டு பேரும் யாரு? அதற்கு பிலால் சொன்னாங்க, நாங்க யாருண்டு வெளிக்காட்ட அவங்க விரும்பல, யாரும் நாங்க இருக்கிறத நீங்க சொல்லுங்க. நாங்க சொல்லுவாங்க ஜெயினம் வந்திருக்கிறாங்க, சொல்லுங்க. நீங்க போய் ஒரு பெண் தன்னுடைய பொதுவாக தர்மங்கிறது மற்றவங்களுக்கு கொடுத்தா ஒரு நன்மை, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தா ரெண்டு நன்மை, தன் கணவனுக்கு கொடுத்தா ரொம்ப பாக்கியம்னு சொல்லுங்க. சாதாரண கொடுத்தா ஒரு நன்மை, கணவனுக்கு கொடுத்தா ரெண்டு நன்மை, அண்ணனுக்கு கொடுத்தா ரெண்டு நன்மை, தம்பிக்கு கொடுத்தா ரெண்டு நன்மை, தங்கச்சிக்கு கொடுத்தா ரெண்டு நன்மை, அப்பாவுக்கு கொடுத்தா ரெண்டு நன்மை. ஏ அவங்க வாங்குற அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இல்ல, நீ கொடுக்குற அளவுக்கு வாய்ப்போடு இருக்கிறாய் இல்லையா? நீ வாங்குற அளவுக்கு உள்ள அவங்களுக்கு கொடுக்குற நீ சொந்தமா இருக்கிறதுனால அது ரகசிய மாட்டே கடந்துரும். அதனால உனக்கு ரெண்டு நன்மை, அவங்களுக்கு பெரிய பாக்கி. வெளியில கொடுக்கறத விட சொந்தத்தை கொடு, சொந்தமும் எனக்கு அல்லாஹ் நமக்கு தௌபி செய்வானா. அப்ப நான் சொல்ல வந்தது அப்துல்லா மசூத் நான் போய் கேட்க மாட்டேங்கிறா, அந்த அம்மா நான் யாருமே சொல்ல வேண்டாங்கிறாங்க. அவ தேவையுடையவர்களுக்கு கொடுக்கிற போது கூட அவங்க தன்னுடைய தேவைகளை வெளியில காட்டல. இப்படி மசூதரவு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வெளியில தெரியாது. சட்டம் முடிஞ்சு போச்சு, அந்த அம்மா கேட்டுட்டு வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வேற காலம். ஒரு கட்டத்தில் இப்படி மசூத் இல்லாத ராத்திரி இருக்கிற ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு. இப்னு மசூதுடைய நிலையை நல்ல விலங்குன ஒருவர் கதவை தட்டினார். கதவை தட்டினால் ராத்திரி இருக்கலாப்பமெல்லாம் வெளிச்சங்கள் கிடையாது, வீட்டில் விளக்கு இல்லாது. ராத்திரி படுக்கும் போது விளக்கு அணைச்சிட்டு படுதோன்னு சலந்தாலை சொல்லி சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் அன்னைக்கெல்லாம் அந்த திரி விளக்குகள் எரியும், என்ன விளக்குகள் அந்த திரி விளக்கு என்ன விளக்குகள் எரி எரி வந்து உருட்டி விட்டுச்சுன்னா பாயெல்லாம் கருந்து வீடு தீ பிடிச்சோம் இருக்கு. அதனால விளக்கு அணைச்சிட்டு படுங்க. விளக்கெல்லாம் அணைஞ்சு வீடு இருட்டா இருக்கு. அவர் வந்து கதவு தட்டினாரு. இவங்க கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே இவ்வளவு மசூது, அம்மா நான் இவ்வளவு மசூது அப்படின்ன உடனே அந்த ஒரு பெரிய பையை கொடுக்கிறாரு. அந்த பையன் என்னான்னு கேட்கிறாங்க, இல்ல இதுல பறக்கத்தான காசு இருக்குது, நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னா. அவங்க முகம் இவங்களுக்கு தெரியல, இவங்க முகம் அவங்களுக்கு தெரியாது. பையன் தான் காட்டுறாரு, கையை பிடிச்சு கொடுக்கிறாரு. பையன் கதையை பார்த்தா நிறைய பணம் இருக்குது, உங்க தேவையை கொண்டு பூர்த்தி செய்யுங்கிறாரு.
இருக்கல, கொடுத்தவரும் தெரியாது வாங்குறவரும் தெரியல, இப்படி நடக்குது. இப்ப இவ்வளவு வசூல் சொன்னாங்க எனக்கு வேண்டாம் பாருங்க, அவர் விளங்கிட்டாங்க என் நிலைமையை தெரிஞ்ச ஒரு தான் கொடுக்கிறார். வேண்டாம் என்ன காரணம் வேண்டாங்கிறீங்க, அவர் சொன்னாங்கன்னா என்னுடைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட நான் சொல்லிட்டேன், பெருமானார் ஒரு செய்தி சொல்லிட்டாங்க சூரத்தில் வாக்கியா ஓதுல வரும போகும் சொல்லிட்டாங்க, என் பொம்பளை பிள்ளைங்களை சூரத்தில் வாக்கியா ஓத சொல்லிட்டேன், எங்க குடும்பத்தில் இன்னும் இன்ஷால்ல வறுமை இருக்க இன்னும் வறுமை இருக்காது. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல வாக்கியா ஓதுனா வறுமை போகிறோம், வாக்கியா ஓத சொல்லிட்டேன், அது ஒரு பெரிய நம்பிக்கை. நபி சொன்னாங்களா அது நிச்சயமா நடக்கும். அவதிப்பு சொல்லிட்டு சூரத்தில் வாக்கியா ஓதுனா குடும்பத்தில் வறுமை வராது. மனப்பாடம் செய்யறதுக்கு சூறாக்களை எல்லாம் மனப்பாடம் செய்ய நம்ம பிள்ளைங்களை ஓத சொல்றோம், நம்ம ஓதம் மகளிர் சொல்றதுக்கு சூரத்தில் வாக்கியா கட்டாயமா ஓதிடும். குடும்பங்களில் தரித்திரம் வராது, தொழில விருத்தி ஏற்படும். இங்கே நான் சொல்ல வந்த செய்தி ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை வைத்து நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை மனித உலகத்தின் அன்புக்கு நீங்கள் சொந்தமாகணும். இன்னைக்கு சாபாக்கல உலகத்தினுடைய எதிரிகளுக்கு நேசித்தான் சாபாக்கள் மீது அன்பு எல்லாருக்கும் இருந்தது. எதிரிகள் கூட சாபாக்கள் நேசித்தாங்க. ஏன்னா யாத்தையும் அந்த பெருமக்கள் தங்களுடைய காரியத்தை சொன்னதில்லை, பிரச்சனைகளை முன்வைத்ததில்லை, தங்களுடைய தேவைகளை எந்த போய் சொல்லாமல் தங்கள் தேவைகளை எப்போதெல்லாம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறோமோ அப்ப கூட நம்ம கண்ணியமாக்கப்படுகிறோம், நம்ம கண்ணிய இமேஜ் பாதுகாக்கிறோம், நம்ம தேவைகளை எப்போ போய் சொல்றோம் நம்ம இமேஜ் கண்டிப்பா. சரி, பொது காரியங்களில் தடை இல்லை. இப்ப பொது காரியம் மதர் சாப்பிட செய்யுங்க, பள்ளிவாசலுக்கு செய்யுங்க, முசாஃபர் வந்திருக்கிறா செய்யுங்க, அது பொது காரியத்தை பொறுப்புள்ளவங்க சொல்றது கடமை. இப்ப நான் பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்துருக்கேன், இங்க வரும்போது நான் சொல்றேன் ஒருத்தர் முசாஃபர் அவருக்கு செய்யுங்க, நான் சொல்றது என்னுடைய கடமை. இதில் நம்ம இமேஜ் குறைய போறதும் இல்லை, நம்ம கண்ணியம் குறைய போறதும் இல்லை. இன்னும் ஒரு வகையில் பெருமானா சொல்ல சொன்னாங்க, அவருக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், அல்லாஹ் உங்க வாழ்க்கையை சிறப்பாக. நம்ம கேட்கிறோம் மதரசாவுக்கு தாங்க, பள்ளிவாசலுக்கு தாங்க, முசாபருக்கு தாங்க, இதெல்லாம் நம்ம கண்ணியமாக்குறோம். நம்ம சொந்த வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் யாவரத்திலும் எப்போதும் நம்முடைய தேவைகள் கஷ்டம் இருந்தாலும் அது காட்டப்படக்கூடாது. இதை மட்டும் இன்னைக்கு நீங்க பாடமா எடுத்துக்கணும். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னன்னா நம்ம பிள்ளைங்க நிறைய வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பயானையும் நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகள் 20 வயசு 15 வயசு 18 வயசு கல்லூரியில் படிக்கிற, ஸ்கூலில் படிக்கிற நம்முடைய மாணவ கண்மணிகள் நமது பிள்ளைகள் நிறைய நீங்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள். நான் ரொம்ப சொல்வேன், இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம தேவைகளை வெளியில் காட்டாத அளவிற்கு, நம்முடைய கஷ்டங்களை சொல்லாத அளவிற்கு, மற்றவர்களுடைய கஷ்டங்களை போக்குகிறவர்களாக நமது கண்ணியத்தை நிலைநிறுத்தி எல்லாருடைய அன்புக்கு நம்ம சொந்தமாகணும்னா இன்னொரு பக்கம் அல்லாத துவாசி நம்ம தேவை என்னங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் பெருமானா சொல்லலாம் சொல்லுவாங்க, அல்லா உன்னிடத்திலே என்னுடைய விஷயத்தை நான் கேட்கிறேன். எப்படி கேட்கிறேன்னு சொன்னா, என்ன தேவைங்கிறது என்னை விட உனக்கு தெரியும். அல்லாட்டு கேட்கிற போது கூட என்ன தேவைன்னு சொல்லல, எனக்கு என்ன தேவை என்பது என்னை விட உனக்கு தெரியும். என் தேவை என்ன என்பதை நான் விவரிக்க வேண்டிய தேவை உனக்கு இல்லை. நான் என்ன தேவை உடையவன் என்பதை விவரித்து சொல்ல வேண்டிய நிலையில் நீ இல்ல. நான் என்னென்ன பிரச்சனையில் உள்ளவனா இருக்கிறேன், என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னென்ன தேவை இருக்குது அப்படி விவரித்து சொல்ற அளவுக்கு தேவைப்பட்ட மனுஷன் நீ இல்லையே, உனக்கு எல்லாமே தெரியும். எனவே என் தேவையை நீ பூர்த்தி செய், அதை விவரிக்க வேண்டிய தேவை உனக்கு இல்லை என்று தேவையை கூட அல்லாட்ட கூட மறுத்தவர் முகமது ரசூலுல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு அன்புக்கு நம்ம எப்போதும் தயாரா இருக்கணும். அல்லாஹுடைய அன்பு பெற்றவர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தோல்வி செய்வானா, அவன் அன்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னா உலகமே கிடைக்க போயிடும். அல்லாஹுடைய அன்பு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல நிறைய ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இங்க சொன்னால் இருக்கியா உலகத்துல எப்போதுமே முங்கி மூழ்கி போயிடாதே, பேராசை கொண்டு போயிடாதே, பற்றுள்ளவனாக ஆகிடாதே, உலக மோகத்தை விட்டும் அதன் பற்றை விட்டும் பாசத்தை விட்டும் உன்னை நிறுத்திக்கொள், தடுத்துக்கொள், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். மக்கள் எல்லாரும் நேசிக்கணும், அவங்க கையில அவங்க பையில அவங்க வீட்டுல அவங்கள்ட்ட இருக்கிற பொருள்ல நீ ஏறிட்டு கூட பார்த்துடாதே, உன் ஆசையை அதுல காட்டிடாதே, அப்படின்னா அவங்ககிட்ட போய் தேவையாக்கி விடாதே, எல்லாரும் உன்னை நேசிப்பார்கள். நீங்க பாருங்க, நம்ம நண்பன் நம்ம தேவையாகாத போதும் நம்ம நட்பன் தான் நம்மள்ட்ட ரொம்ப பலமா இருப்பான்.
எல்லாரும் நம்ம நெருங்கியிருப்பாங்க. ஏன்னா அவர் நம்மளை எப்பவுமே கேட்டதில்லை பண்ண முடியும், அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னா நம்ம பேர்ல முகப்பத்தில் அன்பு கூடிவிடும். அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட ஒரு இவைய பாதுகாக்கப்பட்டு கண்ணியம் என்றைக்கும் காப்பாற்றப்படும். மௌத்தாக போது கூட கண்ணியமான மனுஷனா போட்டாரு. அண்ணா நமக்கு தோல்வி செய்வானா நீண்ட நெடிய நாட்கள். ஆனா நம்ம தேவை அல்லாஹ் கேட்டுட்டோம், அது ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். யாரை கொண்டும் அல்லாஹ் நம்ம தேவை பூர்த்தி செய்யல. அல்லாஹ் எப்படி பூர்த்தி செய்வான்? ஒரு மனுஷன் வச்சுதான் பூர்த்தி செய்வான். நமக்கு தேவை இருக்கு, அல்லாஹ் பூர்த்தி செய்வான். எப்படி பூர்த்தி செய்வான்? யாரையாவது ஒருத்தர் அனுப்பி வைப்பான், அவர் வந்து நம்ம தேவை பூர்த்தி செய்யக்கூடாது. நமக்கு அவருக்கு வந்து ஜனந்தமே இருக்காரு. இவரு மசூதி வீட்டு வாசல தட்ட மாதிரி அல்லாஹ் விரும்பும் போது தேவை பூர்த்தி செய்வான், யாருக்குண்டு பூர்த்தி செய்திருவான். ஆனா நீ ஒப்படைப்பதும் கேட்பதும் அவனிடத்திலேயே இருக்கணும். அடியார் கட்டமும் உன் தேவை சொல்லிடக்கூடாது. அடியார்த்த சொல்லிட்டு அல்லாஹ் உன்னுடைய தேவைகளை உலகத்தில் ஒன்னு அப்படி பல பேர்கிட்ட சொல்ல வச்சிருவான். அவன் மட்டும் சொன்னேன், யார்ட்டையும் காட்ட மாட்டான். ரகசியமா அவன் உன் தேவை பூர்த்தி செய்வான். அல்லாஹ் ரபுல்லாலமீன் பற்றுள்ளவர்கள் இல்லாமல் உலகத்தின் பற்றை இழந்து அவர் நேசத்தை தன் தோல்வி செய்வானாக. மக்கள் எல்லாருடைய அன்புக்கு சொந்தமாகுவதற்கு யாரிடத்திலும் எப்போதும் தேவையாகாமல், யாரிடத்தில் இருக்கிற பொருளிலும் ஆசைப்படாமல் அல்லாஹ் நம் வாழ்ந்து பரிசுத்த பணிய தோல்வி செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வந்த அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈந்தெடுக்க தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்சார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரவு புரிவானாக. நமது உயிருடன் மேலான கண்மணி காத்தமும் நபியேன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தரவு புரிவானாக. இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவளித்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாக்குறுதி அல்வானா. السلام عليكم.